ஹாயில் வணக்க மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஜங்கிள் க்ரூஸ், ஃபுல் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, ஃபேண்டசி கதை. அது மட்டும் நம்ம இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் டிங்கிங் கனெக்ட் கிளிக் பண்ணிங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வந்து காட்டுறாங்க. அந்த மரத்தில் இருக்க இலையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஆயுஸ் ஃபுல்லாக வந்து உயிரோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி காட்டுறாங்க. அதை தேடி வந்து ஒரு ராஜா வர்றான் அந்த ஐலாண்டுக்கு. வந்துட்டு அங்கே ஐலாண்டில் பார்த்தாங்கன்னா அவங்க படையை கூட்டின்னு வரும். ஐலாண்டில் ஒருத்தர் செத்து போகிறாரு, இவருக்கும் வந்து எதுவும் மயங்க போட்டு கீழே வந்துடுறாரு. அப்போ அங்கே வந்து ட்ரைப் வந்து இவரை காப்பாற்றி அந்த இலையை கொடுத்து இவரை வந்து காப்பாற்றுறாங்க. அந்த மரத்துக்கு போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபோட ஹெட்டோட நெக்லஸில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா அதை கேட்குறாரு, அதை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரைப் சொல்கிறாரு. ட்ரைப் உடனே இதுக்காக அவங்க ராஜாவுக்கு வந்து சாபம் விட்டுறாங்க. அந்த சாபத்து அப்புறமா வந்து யாருமே வந்து அந்த நெக்லஸ் வந்து பார்க்கல. ஸோ வந்து இந்த நெக்லஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாய்ஸ் ஓவரில் படிச்சுன்னு இருக்காரு. இந்த ரெக்வஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டே வைக்கிறாங்க. பட் அங்கே இருக்கவங்க பார்த்தா எல்லாருமே வந்து நீ என்னடா ஓல் விடுற அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சினுக்காங்க. இவரோட அக்கா தான் பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின். இது வந்து சரிப்பட்டு வர்றது. ஸோ வந்து நம்ம திருடிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பழைய காலத்து பொருள்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இவங்க நைஸாக போயிட்டு அங்கே இருக்க அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பெட்டியை வந்து எடுக்கிறாங்க. அதை ஆல்ரெடி ஒருத்த வந்து விலை கொடுத்து வாங்கியிருப்பான், அவனும் அங்கே வரான். ஹீரோயின் வந்து திருடிருந்த வந்து அந்த விலை கொடுத்து வாங்கின வந்து பார்த்துருவான். ஸோ உடனே வந்து நீ எனக்கு தாத்தான்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ ஃபைட் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு அந்த இதை வந்து பாக்ஸை வந்து தூக்கி போடுவான். தூக்கி போட்டுடனே அங்கேருந்து அவனோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பஸ்ஸை வந்து நிப்பாட்டி அதில் வந்து அவங்க அக்காவை குதிக்க சொல்லுவாள். அதே மாதிரி வந்து அவங்க அக்காவுங்க வந்து குதிப்பா, குதிச்சுட்டு வந்து சந்தோஷமாக இருப்பான். ஏன் சந்தோஷமாக இருக்கான்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த பொருளை எடுத்துகிட்டு வேற ஒரு பொருளை வந்து அந்த பாக்ஸை வச்சு அங்கே தூக்கி போட்டுருவாங்க. வில்லன் அந்த பாக்ஸ் திறந்து பார்க்கும்போது அந்த கீ இருக்காது, வேறு ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. இதை பார்த்துட்டு வந்து வில்லன் டென்ஷன் ஆகிட்டு, ஓகே என் கையில் மாட்டினா செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். உடனே வந்து அவன் தம்பிக்காரனும் நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பணும், நம்ம அந்த அமேசான் கார்ட்டுக்கீட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட வேலைனா டூரிஸ்ட்டு, வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி காமிப்பாங்க. அப்போ வந்து பறவை எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜங்கலை பற்றி ரொம்ப பயமாக எல்லாத்தையும் வந்து பயமுத்துற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எல்லாம் வந்து பயந்து நிற்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ட்ரைபு வந்து இவங்களை வந்து ஷூட் பண்ணுறமே, அட்டாக் பண்ணுறமே காட்டுறாங்க. உடனே இது எல்லாமே செட்டப் தான், நம்ம ஹீரோக்காரன் தான் பண்ண வேலை தான், இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்கிறாங்க. நீ இன்னும் ஃபோர்ஸ் ஆப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது வளர்ந்த டூரிஸ்ட் பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்னை காப்பாற்று, நான் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து படத்தோட டேட்டில் கார்டே போடுறாங்க. நம்ம ஹீரோ காரி அது மட்டும் இல்லாமல் தம்பி காரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான் காட்டுக்காக போகிறதுக்கு நம்ம போட்டை வந்து பார்க்கணும்னு சொல்லி போகிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஒரு மச்சன் வந்து பேர்ட்டை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்டே வந்து என்கிட்ட வாங்கின காசுக்கு வந்து நீ காசு கொடுறா அப்படிங்கும்போது இவனும் காசு கொடுக்குறா, ஆனால் இந்த காசு என்னால் பத்தாது, நீ வந்து ஒழுங்காக காசு கொடுக்க மாட்டேற, ஸோ உங்கள் மோட்டரை போட்டிலேருந்து மோட்டரை வந்து கைட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோவோட போட்டிலேருந்து மோட்டரை வந்து கைட்டிட்டாங்க. ஹீரோவோட மோட்டர் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீரோ வந்து அதை வந்து ஆட்டி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. ஹீரோயின் உள்ளே வந்து உடனே ஹீரோ வந்து நெடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ வந்து நெடிக்க ஸ்டார்ட் பண்ண, நான் தான் ஓனர் மாதிரி. உடனே வந்து ஹீரோயின் வந்து அதை நம்பி இந்த மாதிரி வந்து இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இந்த இடத்துக்குலாம் போகணும், எவ்வளோ நாள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்து நான் அதிகமாக கேட்குறாரு. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது, வேணால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹீரோலாம் முடியாதுமா, நீ கேட்குற காசை நீ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணல நம்ம ஹீரோவால். உடனே வந்து ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அவங்க லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ வந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் கழுத்தில் வந்து ஒரு நெக்லஸ் போட்டுருக்கிறது இந்த கவனிக்கிறாரு. உடனே வந்து அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரை வந்து ஒரிஜினல் ஷிப்பாட அந்த ஓனரை வந்து கூட்டின்னு வந்து இவர் தான் வந்து ஒரிஜினல், இவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறான், யாரா நீ, அப்போ நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நான் வந்து உங்களை கூட்டின்னு போகிறேன், எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கம்மி விலையிலே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு சிறுத்தைப்புலி வந்து உள்ளே வந்துடுது. சிறுத்தைப்புலி வந்துட்டு அந்த பாறையை வந்து அமைதியாகிடுது. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த சிறுத்தைப்புலிக்கிட்ட சண்டை போட்டு அந்த சிறுத்தைப்புலியை வந்து விரட்டி அமிச்சிட்றான். உடனே வந்து ஹீரோயின் வந்து நீ தைரியசாலி தான், ஸோ வந்து நான் உங்க கூடயே வந்து டீல் வச்சுக்கிறேன், என்னை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்புறமா அந்த டீலில் வர காசை வச்சு அவர் வந்து அவரோட மோட்டரை வந்து வாங்கிக்கிறாரு. அப்போ வந்து சிறுத்தைப்புலி வருது. அந்த சிறுத்தைப்புலி வேறு எதுவும் இல்லை, இவரோட பெட்டு தான். இவரோட பெட்டு வந்து இவர்கிட்ட வந்து கொஞ்சிறாரு. இந்த இவ்வளோதானே தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்க்குறாருன்னு. உடனே வந்து போட் ஆண்ட வந்து அந்த ஹீரோவோட தம்பி வந்து அவனோட லக்கேஜ் எடுத்துன்னு வராங்க.
அளவு நிறைய நிறைய லக்கேஜாக இருக்குதுன்னா மயிரை வந்து சொல்கிறான், டே மயிரை இதெல்லாம் எத்தனை கூடாதா, இவ்வளோ பேர் லக்கேஜ்லாம் எத்தனை கூடாதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினை வந்து யாரோ கடத்திட்டு எத்தனை போகிறாங்க, ஒரு கூண்டில் பறவை இருக்க கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டு தப்பிக்க, அங்கே வந்து ஹீரோயின் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க, தப்பிச்சிட்றாங்க. இதை வந்து ஹீரோவும் அவன் தம்பி வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அங்கே ஓடி போயிட்டு அங்கே குளத்தில் வந்து குதிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து குதிச்சுட்டு போகிறான். ஹீரோயின் வந்து நான் குதிக்க மாட்டேன் நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து பக்கத்தில் இருக்க ரோப் வச்சுட்டு அங்கேருந்து கப்பலாண்ட கரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் வந்து இங்கேருந்து பதிலாக வேறு ஒரு இடத்துக்கு போய் வந்து மோடி மீளிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீழ்ந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டிருக்காங்க, யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியலடா மயிரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் கடத்தின கேங் கிட்டே போயிட்டு அவரோட இட கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து தப்பிச்சிட்டா ஓகே நானே களத்தில் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் போது அவர் ஒரு சப்மரீன் வச்சுருக்காரு. அந்த சப்மரீன்லேருந்து அந்த கப்பலை வந்து பாயிண்ட் பண்ணி சுட போகிறாங்க. சுட போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டை வந்து திருப்பிடுறாரு. திருப்பினால அந்த போட்டு அந்த புல்லட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த ஓனருக்கு அந்த ஷிப் யார்டில் போய் அடிக்குது. அடிச்சுட்டு அங்கே வந்து தப்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயின் எல்லாம் தப்பிச்சுட்டு உடனே வந்து அங்கேருந்து அந்த அமேசான் காட்டுக்குள்ளே வந்து பயணிக்கிறாங்க. அவங்க அப்படியே பயணியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நைட் ஆகுது. நைட் ஆகி உடனே கிட்டாரை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து நெஞ்சுக்குள் பெய்துணும் மாமலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பாடியிருக்காங்க. அப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் ஹீரோயின் கழுத்தில் இருக்க செயினை வந்து எப்படியாச்சும் ஆட்டை போகணும்னு சொல்லி நினச்சினுக்காரு. அப்போ அந்த டைமில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பெட்டு வந்து தம்பியை வந்து அட்டாக் பண்ண வருது. உடனே வந்து ஹீரோ வந்து ஷூ மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனே அந்த புலி வந்து போயிடுது. ஹீரோயின் இப்போ கூட என்ன ஏமாத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்ட உடனே ஹீரோ வந்து அவரோட பெட்டுக்கிட்ட பார்த்துட்டு ஏன்டா நீ ஏன் வாய்க்கல விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போய் ஹீரோயினும் போய் தூங்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் வந்து அந்த ஒரு சிலையாக இருக்க அந்த ஃபஸ்ட்டுலாம் அந்த கிங்லாம் காமிச்சாங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு மருந்து மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறான். அவங்களுக்கு வந்து உயிர் வந்துடுது. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் டீல் போட்டு அந்த மரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹா 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 ஈவில் ஸ்மில் மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுனுக்காங்க. இது எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கனவாக வருது. நம்ம ஹீரோயின் அந்த கனவுல வந்து ஏந்து முழிச்சு உடனே தம்பிக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த நம்மளோட நெக்லஸ் வந்து நீ வந்து மறைச்சவே என்னை ஃப்ராங்கை வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துக்கா. அது வந்து நம்ம ஹீரோக்காரன் வந்து கேட்டுடுறான். ஹீரோக்காரன் வந்து அவனோட புலிகிட்ட வந்து அந்த நெக்லஸ் எங்கே வைக்கிறாங்க பாரு, அதை வந்து நீ திருடிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே தம்பிக்காரன் வந்து அந்த நெக்லஸ் வந்து ஒரு பேக்கில் வைக்கிறான். அப்போ வந்து அந்த புலி வந்து நம்ம தம்பிக்காரனை பார்த்தோன்னே தம்பிக்காரன் வந்து பயந்து போயிடுறான். அப்போ அந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து ஒரு மலை கீழே வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ உடனே நிறைய அலைலாம் வருது. நம்ம கப்பல் வந்து கட்டுப்பாடு மீறி போயின்னு இருக்குது. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இல்லை நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பயந்துதான் இருக்கா நம்ம ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோ வந்து எப்படியோ அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்ட போகாமல் தப்பிச்சு அந்த சைடு போயிடுறாரு. எப்படியோ போகிறாரு. ஆனால் வந்து நல்லா வந்து அடி வாங்குது கப்பல். திரும்பி உருண்டு புரண்டு எல்லா பொருளும் வந்து கீழே விழுது. ஹீரோயின் கிட்டே வந்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது எனக்கு வாந்தி வர மாதிரி சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. எல்லாருமே பார்த்து வாந்தி எடுக்கிறாங்க. அவரோட புலி பார்த்தோன்னா சரக்கு அடிச்சு வந்து கீழே விழுது. நம்ம ஹீரோ வந்து கேட்குறாண்டே இது மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்கும்போது அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுது நம்ம புலி. உடனே வந்து அங்கேருந்து இறங்கி ஒரு காட்டில் போயிட்டு விறகுலாம் வெட்டின்னு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட தம்பியும். ஹீரோ வந்து ஹீரோயினோட தம்பிக்காரங்கிட்ட வந்து கேட்குறான் ஏன் நீயே வந்து இவ்வளோ பயப்படுறியா அப்போ ஏன் வந்த அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் அக்கா வந்து எனக்கு நினைக்க நிறைய பண்ணியிருக்கா ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலியை வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கும் போது அங்கே ஒரு சீக்ரெட் ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீக்ரெட் ரூம் உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை தேடி தான் போகிறாரு. உடனே இதை வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறாங்க நீ எல்லாம் எதுக்கு இங்கே வர அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கேட்குறாங்க இது மாதிரி உனக்கு வந்து மரம்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு தெரியும் நான் பல வருஷங்களாக வந்து அதை தேடி நிற்கேன் பட் எனக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கழுத்தில் வச்சுருக்கிறது தான் அதோட கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தை புலிக்கிட்ட வந்து நல்லா பழகுது, ஃப்ரெண்டாக பழகுறாங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு மயக்கு மலைனு குத்துது எல்லார் மாலையும் ஹீரோயின் மாலையும் கொடுத்துது. ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்க வரான். ஹீரோ மாலையும் பார்த்திங்கன்னா மயக்கம் வந்து கொடுத்தது. மூணு பேரையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைப் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது வந்து உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்போது ஹீரோ வந்து சொல்கிறாங்க எனக்கு இவங்களோட பாஷை தெரியும் நான் இவங்க பாஷாவில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ட்ரைப் வந்து இதுமாதிரி சொல்கிறாங்க உங்கள் கழுத்தில் இருக்க அந்த நெக்லஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடனே வந்து ஹீரோயினோட தம்பி வர இதை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் பேசி பார்க்குறேன்
ஹீரோ பேசி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கொடுக்க முடியாது இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து ஒரு கையில் இருக்க கட்டை வந்து அவுர்த்துட்டு ஒரு ஐட்டி எடுத்து வந்து குத்த வராங்க. அப்போது வந்து அந்த ட்ரைபு வந்து மாஸ்க் அவுத்துட்டு எண்ணெய் குத்த வரா, ஏதோ எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது ஹீரோவோட செட்டப் தான் எதுவும் தெரிஞ்சிச்சு. உடனே வந்து ஹீரோயின் வந்து உன்னை நம்பி எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பலார்னு ஒரு அடி அப்படின்னு அடிச்சிடுறாங்க. அவன் தம்பிக்காரன் வந்து ஒரு பலார்னு ஒரு அடி வச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ட்ரைப்கிட்ட போகும்போது ட்ரைப் கூப்பிட்டு வந்து இதில் இருக்க வந்து அந்த நெக்லஸில் இருக்க க்ளூஸ்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி க்ளூலாம் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் அதை கேட்டுக்கிறா. போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கும் போது நம்ம ஹீரோ வரா. உடனே வந்து ஹீரோயின் வந்து உன்னை நம்பி தூங்கக்கூட முடியலடா, ஏதோ என்ன நெக்லஸ் வந்து இப்போ கலவாண்டு போயிடுவேன் எனக்கு பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே சலையானத கிங் வந்து அங்கே வந்துட்டு அவங்க ஹீரோ ஹீரோயினாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட நெக்லஸை வந்து எடுத்துடுறாங்க. நெக்லஸ் எடுத்தோடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவன் தம்பியோட காப்பாற்றிட்டு போயிட்டு அந்த கிங்கிட்ட வந்து போய் சண்டை போடும்போது அந்த நெக்லஸ் வந்து பிடிங்கிறாரு. ஆனால் வந்து அந்த கிங் வந்து கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட நெஞ்சில் வந்து குத்திடுறாங்க. உடனே வந்து அங்கேருந்து ஹீரோ வந்து கீழே வைக்கும்போது நெக்லஸை தூக்கி போட்டுருவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்போ வந்து ஹீரோ கீழே வந்து செத்துடுற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே வந்து அங்கே இருக்க ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிளேஸை வந்து ஒளி வச்சுருவாங்க. உடனே வந்து இந்த விஷயத்தை வந்து கிங்கு பார்த்தோன்னே என்ன தப்பிச்சிட்டாங்களா, சரி இந்த நம்மளோட லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அனுப்பு வில்லனுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ செத்த இடத்துல ஏதாச்சும் அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து உயிர் இருக்குது, இவ்வளோ ஆச்சரியமாக வந்து உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறான். ஆனால் வந்து யாருக்குமே புரியல இவன் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் வந்து குத்துவாங்கன்னே நீ எப்படி உயிரோட இருக்கும்போது பார்க்கும்போது அந்த கத்தி கூட பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. உடனே வந்து நீ உண்மையாக சொல்லு யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நான் ஹீரோ வந்து சொல்கிறான் நான் 400 வருஷமாக பழமையாக இருக்கேன் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரைப் வந்து சரி வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயின் வந்து எப்படியோ அந்த கஷ்டப்பட்டு கத்தி வந்து எடுக்கிறான். அந்த கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம தம்பிக்காரை வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். உடனே வந்து மயக்கத்துலேருந்து தெரிஞ்சவுடனே அக்கா காரி வந்து என்ன சொல்கிறான்னா இது மாதிரி வந்து நீ ரிஸ்க் அதிகமாக இருக்குது அதனால் நீ இங்கேயே இரு, நீ இங்கேருந்து கிளம்பிடு, நான் மட்டும் ஹீரோ கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அனிபீஸ் வந்து வருது. அனிபீஸ் வந்து யாரால் அனுப்பப்படுதுன்னா அந்த ராஜாவால் நம்ம வில்லனுக்கு வந்து அனுப்பப்பட்டது. அது வந்து லொக்கேஷன் வந்து சொல்லி உடனே அங்கே இருக்க வேலையாக இருக்காலே என்னடா அனிபியை வச்சுட்டு இது மாதிரி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே வந்து நீ வந்து உண்மையான கதை சொல்லு, நீ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நான் ஹீரோ வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீரோ வந்து அந்த பழைய கிங்கோட ஃப்ரெண்டான், அவரோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வரப்பட்டிருப்பாள், ஸோ அதை வந்து காப்பாற்றணும், அவ பொண்ணை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதை தேடி வந்து போவார். அவரோட படை கூட வந்து நம்ம ஹீரோ கிங் எல்லாரும் போகும்போது ஒருத்தர் வந்து சாவடிப்பார். சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பான். யார்கிட்ட இருக்க மேப்னால் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க மேப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயமாக சொல்கிறான், வந்தவங்க எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டோம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைப் வந்து எங்களை காப்பாற்றுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை யூஸ் பண்ணி தான் எங்கள் உயிரை வந்து காப்பாற்றுறாங்க. அதனால தான் நாங்கள் உயிரோடு வந்தோம். அந்த இலையோட மேப் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸில் வச்சுருக்காங்க. நெக்லஸ் வந்து ட்ரைபில் வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரைபோட ஹெட்டுக்கிட்ட இருந்துச்சு. அந்த ஹெட்டுக்கிட்ட வந்து நாங்கள் கேட்கும் போது அந்த ஹெட் வந்து கொடுக்கல. நம்ம கிங்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபில் இருக்க எல்லோரையும் வந்து ஒருத்தரும் கொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பிடிக்கல. ஸோ வந்து நம்மளோட கிங்குக்கிட்டேயும் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது நீ என்னடா நீ எனக்கே வந்து எதிராக வந்து செயல்படுறியாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிங்கோட வாள் எடுத்து நம்ம ஹீரோவோட முது நெஞ்சிலே வந்து குத்திடுறாரு. குத்தினே ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து கீழே பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த சாவி வந்து எடுத்துக்கிட்டு ட்ரைபோட பொண்ணு வந்து ஓடி போகிறோம். அப்போ ட்ரைப் வந்து ஒரு சாம்பு கொடுக்குறாங்க, இவங்க வந்து இந்த எல்லையை விட்டு தாண்டக்கூடாது, அது மட்டும் இவங்களுக்கு வந்து சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை வந்து விட்டுறாங்க. உடனே வந்து அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபோட பொண்ணு வந்து தப்பிச்சு போயிடுறான், அந்த எல்லையை தாண்டி போயிடுறான். அந்த எல்லையை தாண்டி போனவங்க எல்லாருமே வந்து கல்லாயிடுறாங்க. இந்த கதை எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோ. உடனே வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி வந்து எனக்கு சாவே இல்லாதனால டெய்லி வந்து என்ன சாவச்சிட்டாங்க, ஸோ நானே ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி அவங்கள அந்த எல்லையை வந்து தாண்ட வச்சுட்டேன், அவங்க எல்லாருமே கல்லாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லினே இருக்காங்க. ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு நானும் அந்த சாபத்துலேருந்து வெளில வரணும், அதனால தான் மரத்தை தேடி நிற்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் தம்பி வந்து பார்த்திங்கன்னா
ஒரு படகுல பயணம் இருக்கும்போது வில்லன் கிட்ட மாட்டிக்கிறான். வில்லன் வந்து இப்போ உங்கள் அக்கா எங்கே இருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம தம்பிக்காரனும் பயந்துக்கிட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த சீனை வந்து கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பார்த்திங்கன்னா எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டாங்க. அந்த லேடி சொன்ன க்ளூ வச்சு நம்ம எல்லோரும் வந்து அந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு கடல் கீழே போயிட்டு அந்த ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அது ஓப்பன் பண்ணோம். அப்போ வந்து மூச்சு தேவைப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லிப்லாக் ஆச்சு ஹீரோயின் வந்து காப்பாற்றினாங்க. அப்போ வந்து மூச்சு விடலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலே போகும்போது பிரானா வந்து நம்ம ஹீரோ வந்து தாக்கிடுது. அந்த டைம் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினால் மூச்சு விட முடியாமல் அந்த லிவரை போய் இழுத்துடுறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு மூச்சில் கொடுத்துட்டு இவன் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை சாவடிக்க பார்த்தீங்களா துரோகிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க தண்ணி எல்லாமே வடைஞ்சு ஒரு உள்ளே வந்து ஒரு சிட்டி மாதிரி வந்து மேலே போகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் சந்தோஷமாக பேசினாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ பேசாமல் என் கூட வந்து லண்டன் வந்துரு, அங்கே வந்து நான் உனக்கு கார் ஓட்டலாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கார் ஓட்டலாம் வேணாம் எனக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து மாறுது, எனக்கு தெரியாது நீ வராடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம வில்லனுடைய என்ட்ரி அங்கே கொடுத்துட்டு வில்ல ஹீரோயினை தம்பி வச்சு மிரட்டுறான். இந்த மாதிரி வந்து நீ பொம்மையை வச்சு நான் ஏமாத்தினவன் தானே, வா உன்னை வச்சு அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறோம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வச்சுட்டு அந்த இதுக்குள்ளே வந்து கூட்டின்னு போகிறாங்க. ஃப்ரெண்டில் அவங்கள அனுப்பிட்டு நம்ம வில்லன் வந்து பின்னாடியே வரான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற குழுவை வச்சு அந்த இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து நெக்லஸில் வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது, அது உடச்சா வந்து உள்ளது முன்னுக்குது. அது எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து அப்படியே லைட் பாஸ் ஆகி அப்படியே அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து இலெல்லாம் வந்து புதுசு புதுசாக வருது. அப்போ இதை பார்த்துட்டு வந்து வில்ல வந்து ஆன்னு பார்க்கலாம். உடனே வந்து இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் வில்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணல அந்த அகோரிங்களுக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா இந்த கன்னை எத்தனை சுடுன்னு சொல்லி உடனே ஹீரோயினை வந்து எடுத்து டப்புன்னு சுற்றுறா. ஹீரோயின் வந்து நீ எனக்கு மட்டும் போக கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லி உடனே அப்போது வந்து ஹீரோயினோட தம்பியை வந்து நம்ம ஹீரோக்காரன் போயிட்டு காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, வெளிச்சம் கொடிய கொடிய அந்த மரத்தில் இருக்க இலைங்களும் வந்து அப்படியே வந்து காஞ்சினே வருது. ஸோ இதை பார்த்தோடனே இலையை வந்து எப்படியாச்சும் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறா. ஒரே ஒரு இலையை மட்டும் பிரிச்சிட்றா. பிரிச்சுட்டு அந்த இலையை பிரிக்கும் போது கீழே வந்து தப்பி தவிர கீழே மாட்டிக்கிறா. அப்போ வந்து வில்லை வந்து அந்த பூவை கொடுத்துரு, இல்லைனா வந்து நீ வந்து உன்னை வந்து காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லினா பரவாயில்ல நீ காப்பாற்றலும் வேணாம் நானே வந்து குதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கீழே தூக்கி போடுறான். அது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து சேஃப் ஆகிடுறாங்க. ஹீரோ வந்து பூ பிடிக்கும் போது கீழே வீர மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடும். அப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அகோரிகள் வந்துட்டு நம்ம வில்லங்கிட்டேருந்து சண்டை போடுவாங்க, நீ எனக்கு இந்த லொக்கேஷன் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வில்ல வந்து என்ன சொல்லுவானா இன்னும் ஒரே ஒரு பூ மட்டும் அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த அகரிகோலை நம்ம ஹீரோ கிட்ட வந்து பெருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோனோட தம்பி கையில் வந்து எதோ ஒன்று கொடுத்துட்டு ஜாகுவாரியும் அந்த தம்பியை இறக்கி விட்டு போகிறான். அப்போ வந்து ஹீரோயினும் கொடுத்துட்டு போட்டில் வந்து போகும்போது அந்த அகோரிகள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அது மட்டும் அங்கே போய் செம்மையாக சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லையை தாண்டிட்டா வந்து எல்லாருமே வந்து கல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்தா கரெக்டாக வந்து வில்லன் வரான். வில்லன் வந்தோடனே நம்ம தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், மூக்கிலே ரெண்டு பஞ்சு விடுறான். உடனே மேலேருந்து ஒரு கல் வந்து வில்லன் மேலே வீந்தாங்க, அங்கேயே செத்து போயிடுறான். உடனே வந்து நம்ம அகோரிகளும் பார்த்தோன்னா ஹீரோவை லாக் பண்ணிட்டாங்க. கையில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பூவை காட்டுறாங்க. அதேமாதிரி பூவை காட்டும் போது உள்ளே பார்த்தா பூ காணும், பொம்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த அகோரிகள் வந்து ரொம்ப வந்து வேபன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து தம்பிக்காரன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பூவை கொடுக்குறான். இதை வந்து ஆட்சிக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான். இது பார்த்தோன்னே தெரிஞ்சு போகுது, ஐயோ நம்ம ஹீரோ வந்து அந்த இலையை தாண்டிட்டானா அவன் கல்லாக மாறிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படியோ வந்து ஹீரோயின் வந்து எப்படியோ வந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் வந்து கல்லாக மாறிட்டான் நம்ம ஹீரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்து அழுக்கிறான். அப்போ வந்து அவள் கையில் இருந்த அந்த பூ எடுத்து அந்த ஹீரோவோட வாயில் வைக்கிறான். உடனே வந்து பூ வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ வந்து ஒரு வேளை அந்த சாப்பிடுங்களையோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பூ வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு நம்ம கல்லாக இருந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையான மனுஷனாக வந்துட்டான். அங்கேயே ஒரு லிப்லாக்கு. உடனே இதை பார்த்து வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரே ஒரு பூ மட்டும் இருக்குது. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடுத்துட்றான். நம்ம ஹீரோ இதோட அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து இது எல்லாமே உண்மை தான், கட்டுக்கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியோட வாய்ஸ் ஓவரில் அந்த வந்து முடியுது. உடனே வந்து லண்டனில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து கார் கற்றுக்க சொல்லித்தராங்க. இதே மாதிரி வந்து படம் முடியுது. இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நிறைய போட்டுன்னு இருக்குது. அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் RV.